பயிற்சி 1.1 ஒன்பதாவது கணக்கு அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துருக்காங்க. நாம் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வர்ஸ் நம்ம நிறைய சம்மில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ இன்வர்ஸோட ஃபார்மேட் வந்து க்வெஸ்சனில் அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்தாங்கன்னா 1/√ அட்ஜாயிண்ட் ஏவோட டிட்டர்மினேஷன் இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஏ நம்மளுக்கு ரெடியாக இருக்குது, நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இதை மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அப்போது ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த ஒரு ரோ மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அந்த ஒரு ரோவில் 0 இருக்குது, -2 இருக்குது, 0 இருக்குது. இதற்கான சைன் வந்து ப்ளஸ்ஸில் ஆரம்பிக்கணும், மைனஸ் ப்ளஸ் சைனை கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம இங்கே என்ன பண்ணோம், ஃபஸ்ட் நம்பர் முதல் சைன் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. இங்கே வந்து ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குன்னா 0 இருக்குது. இப்போ 0 இன்ட்டு இந்த 0 இருக்கக்கூடிய இந்த நிறை இந்த நிரலை விட்டனா இந்த 4 நம்பர் மட்டும் 6 × 2 12 -0 இன்ட்டு எனத்திங் வந்து என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அடுத்தது என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. இரண்டாவது எண் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, -2. ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இது வந்து என்ன ஆயிடும், ப்ளஸ் 2 ஆகிடும். இந்த 2 இருக்கக்கூடிய இந்த நிரல் இந்த நிறையை விட்டுட்டால் இந்த 4 நம்பர் மட்டும் நம்மளுக்கு வரும். அப்போ 6 × 6 = 36 -6 × 3 = 18 -×-, ப்ளஸ் ஆகிடும். அப்போ வந்து 18. லாஸ்ட்டு வந்து ப்ளஸ்ஸு. இங்கே கடைசி நம்பர் என்ன இருக்குன்னா 0 இருக்குது. அப்போ 0 × இந்த நிரல் இந்த நிறையை விட்டுட்டால் இந்த 4 நம்பர் 6 × 6 × 0 நம்மளுக்கு என்ன வரும், 0 வரும். -3 × 2 = 6 என்ன 6 வரும்னா -6 வரும். ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 6. இப்போ 0 × anything 0 ஆகிடும். அதே போல் 0 × anything 0 ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு பார்ட் இங்கே போயிடும். நம்மளுக்கு எது மட்டும் இருக்குன்னா 2 × 36 -18 போயிடுச்சுன்னா 18. அப்போ 2 × 18 வந்து 2 × 18 வந்து நம்மளுக்கு என்ன வருது, 36 வருது. இது வந்து டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ. நம்மளுக்கு என்ன வேணும், இதனோட ஸ்கொயர் ரூட் வேணும். அப்போ ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் பண்ணுவோம். ஸ்கொயர் பண்ணால் இதனோட ஆன்சர் வந்து 6 வந்துடும். அப்போ நம்மளுக்கு தேவையான ஏ இன்வர்ஸ் அந்த ஃபார்மேட்டில் போயிட்டு ஃபார்முலா படி 1/√ அட்ஜாயிண்ட் ஏ. அப்போது 1/ இதனோட ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 6 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இன்ட்டு என்ன பண்ணணும், அட்ஜாயிண்ட் ஏவை எழுதணும். நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்ததே அட்ஜாயிண்ட் ஏ தான். ஸோ அதை எடுத்து அப்படியே எழுத வேண்டியதுதான். 0 − 2 = 0 6 − 2 − 6 -3 = 0 6 இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்.